ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பும் அண்ட் வித் ஃபிஷ் ஃப்ரையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸஸ் எல்லாம் என்னங்கிறது பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து இஞ்சி, பூண்டு, குறுமிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து இந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி 2 வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஸோ ஆயில் நல்லா காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நம்ம முதல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு, இஞ்சி, குறுமிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு அண்ட் பட்டை இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு மட்டும் வச்சுட்டு மீதி உள்ள ஐட்டம்ஸஸ் நீங்கள் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் கூட வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ நல்லா வந்து ரொம்ப நைஸாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு போதும். ஸோ ஆயில் நல்லா காஞ்சிச்சு, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஆனியன் வதங்கணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆனியன் வதங்க வதங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் நல்லா மாறி நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளியும் அதே மாதிரி தான், நல்லா வந்து உங்களுக்கு வதங்கணும். ரெண்டுத்துலேயும் உள்ள பச்சை வாசம் வந்து நல்லாவே போகணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம உள்ளே போட்டுடலாம். சிக்கன் வந்து நான் எப்பவுமே கழுவிட்டு மஞ்சள் போட்டுருவேன். அதனால் நீங்கள் குழம்புல மஞ்சள் ஆட் பண்ண வேண்டாம். சிக்கனை வெறும் போல் கழுவி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் குழம்புல. ஸோ சிக்கன் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த தக்காளி வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கலரி விட்டிங்கன்னா போதும். ஸோ கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா கலவி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அதில் போட்டுருங்க. ஸோ அதை நல்லா கலரி விட்டு அது நல்லா கொதி வரணும். பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா கொதி விடணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு கொதி விட்டுருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் வந்து குழம்பு பொடி போட்டுக்கலாம். ஸோ குழம்பு பொடி இல்லாதவங்க வந்து நீங்கள் மிளகாத்தூளோ இல்லைனா மல்லித்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் சிக்கன் மசாலா போடுறேன். நீங்கள் எந்த சிக்கன் மசாலா வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சிக்குள்ளேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் கலந்து அதே தண்ணியை வந்து நீங்கள் இந்த குழம்புக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நான் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் திங் வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான்வெஜ்ஜுங்கிறதுனால வந்து நீங்கள் பெப்பர் கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஸோ காரம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்கணும். அண்ட் இன்னொன்று சிக்கனும் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா கொதி வரும்போது அந்த தண்ணி நல்லா வத்துச்சுன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா வேகும், அதேமாரி குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மசாலா அரைக்கும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, மீதி உள்ள மசாலாஸ் வந்து கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் போதும். அதே முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த மசாலாஸ் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் நான்வெஜ் இது இல்லை சிக்கன் கிடையாது, ஸோ நீங்கள் எந்த நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கும். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு வந்து அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது அது நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி தான், நான் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன் கொஞ்சம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் வேகாதமாக இருக்கிறதுனால இன்னும் நான் நல்லா கொதிக்க விடுறேன். ஸோ நல்லா கொதிக்க விட்டாச்சு, கொஞ்சம் மூடி போட்டு மூடி இருக்கிறோம். இப்போ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு, அவ்வளோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக சிக்கன் வந்து நல்லா வெந்து உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக பிடிச்சிருக்குது. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கரெக்டாக இருக்குது. பாருங்க சூப்பரான சூடான சிக்கன் குழம்பு வந்து நமக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் சாப்பாடுக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ், அதாவது மத்தி மீன் கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தோம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் நான் கழுவி சுத்தம் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்குறேங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக வந்து தேவைக்கேற்ப உப்பு, இது ரெண்டே ரெண்டு வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா அந்த ஃபிஷ்குள்ளே நல்லா நமக்கு மேக்னெட் ஆகணும்ல, அதனால் வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஸோ உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் மிளகாத்தூளும் உப்பும் மட்டும் போதும், அதுவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10-15 minutes வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும் போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ அதனால் ஒரு 15 minutes நான் வந்து மூடி போட்டு மூடி ஊற வைக்கிறேன். ஸோ 15 minutes ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து மேக்னெட் ஆகி ஊறிடுச்சு. ஸோ ஒரு கடா எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுடலாம். ஸோ ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மேக்னெட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஃபிஷ்ஷை. ஸோ அதை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் எந்த வித இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணல, ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரியே அங்கே வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே நான் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள் இப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவி அண்ட் சூப்பரான சைட் டிஷ் ஃப்ரிஷ் ஃப்ரையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.